குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே சிம்பிளாக பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி அதில் 4 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வதக்கிக்கோங்க. அது கண்ணாடி பதம் வந்த உடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இது கூட 5 பழுத்த தக்காளி எடுத்து நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இது கூட 10 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இதை நாம் எவ்வளோ ஃபைனாக அரைச்சிருந்தாலும் இதை நாம் வடிகட்டினா தான் நமக்கு அந்த ஹோட்டலில் கிடைக்கிற அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 2 டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நாம் நல்லா வடிகட்டிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடிகட்டின பிறகு இது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். இப்போ பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம். இந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது கொதி வந்த உடனே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர், கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவில். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 300 கிராம் அளவுக்கு பனீரை துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சு மறுபடியும் வந்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த பனீரில் இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகிற வரைக்கும் கொதிக்க விட போகிறோம். இப்போ இது கூட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் இது தவிர பாலக் பன்னீர் ரெசிபி, ஹோம்மேட் பன்னீர் ரெசிபி, பன்னீர் குர்சான் ரெசிபி எல்லாமே இருக்குது. லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா ரெசிபிஸையும் செக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள்.